Hi viewers, welcome to Traditional Recipe YouTube channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறேன்னா எக் கிரேவி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிரேவி செய்ய தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். 5 நறுக்கின வெங்காயம், தக்காளி, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், அரைத்த மிளகு சீரகம், உப்பு, மல்லித்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ நம்ம அவிச்சு வச்ச 6 முட்டையோட தோலை உரித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதை கட் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டாக. சட்டி சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. நான் ஒரு பட்டை 2 கிராம்பு போட்டேன் உள்ளார. இப்போ நான் நறுக்கின வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வெந்து வர வரைக்கும் நல்லா கலரி விடுங்க, இல்லைன்னா ஆடி பிடிச்சிக்கும் தக்காளி. தக்காளி நல்லா வெந்துடுச்சு. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இது கூட நான் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அரைத்து வைத்த மிளகு சீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே வாசனைக்காகவும் டேஸ்ட்காகவும் கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கரம் மசாலா ஆட் பண்ணோம்னா. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். வதங்கினதும் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது கூட நம்ம அவிச்சு வச்ச முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் கிரேவி முட்டையில் இறங்கி முட்டை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதையும் எனக்கு டேஸ்டான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை எடுத்து கீழே வச்சிட்றேன். இந்த மஞ்சட்டி சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.